வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நம்மளோட சேனல் மெம்பர் முத்துக்குமார் அவரோட கம்ப்ளீட் போர்ட்போலியோவை சென்ட் பண்ணியிருக்காரு. இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன், அதை வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால வந்து நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் வந்து இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கிறதுனால ரெகுலராக வந்து அவர் ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவர் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருக்கிறப்ப எப்பயுமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக முடிஞ்ச வரைக்கும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லார்ஜ் கேப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் என்ன தான் ஃபால் ஆனாலும் ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டான ரெக்கவரியை கொடுத்துரும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் வந்து கன்சாலிடேட்டாக 12-15% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்னை கொடுக்கும் லாங் ரன்னில். ஆனால் ஸ்மால் கேப் மிட் கேப் இதெல்லாம் வந்து நீங்கள் ரிஸ்க்கை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட ஜாஸ்தி ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபால் ஆனாலும் ஹெவியான ஃபாலை கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருக்கிறோம், ப்ரொஃபஷனல் ட்ரேடராக கிடையாது. அதனால வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லார்ஜ் கேப் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அவர் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறாரு, பேட்டரியில் வச்சிருக்காரு, பேங்கிங்கில் வச்சிருக்காரு, ஐடி செக்டரில் வச்சிருக்காரு, அதே மாதிரி அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு, பவர் செக்டர்ஸ் வச்சிருக்காரு, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வச்சிருக்காரு, கோல்டு லோன் கம்பெனிஸ் வச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் செக்டரில் வச்சிருக்காரு, ஹோட்டல் செக்டர்ஸில் வச்சிருக்காரு, கோல்டு பீஸ் வச்சிருக்கிறாரு, இந்தியன் ரயில்வேஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு, நான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறாரு, ஃபார்மா ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறாரு, கெமிக்கல் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறாரு, ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறாரு, ஸ்டீல் செக்டர் வச்சிருக்காரு. ஸோ நம்பர் ஆஃப் செக்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து அவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ரிட்டர்னை கொடுத்துறாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட அரௌண்டிங் போர்ட்ஃபோலியோ சைஸே வந்து ஒரு 5 lakh தான் இருக்குது. 18% வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு லாஸ்ட் 2 இயர்ஸ். ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஓரளவுக்கு வந்து இவர் ஸ்டாக்ஸ் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால நல்ல ரிட்டர்னையும் கொடுத்துருக்கு. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எந்த ஒரு பெரிய ஃபாலையும் பார்க்கல, அதனால வந்து ஓரளவுக்கு ரிட்டர்னும் கிடைச்சிருக்கு. எப்பயுமே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸோ இந்த கம்பெனியில் வர நியூஸஸோ ஃபாலோ பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட ஹியூஜான டார்கெட் இப்போ 1 crore நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணாலும் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தேவையில்லை. இப்போ ஏன்னா நம்ம பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குறப்ப நல்ல ஒரு ஹெவியான ரிட்டர்னையும் கொடுக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஸ்டாக்கோட கவுண்ட்டை ஜாஸ்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து அதில் ட்ராக் பண்ணுறது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செக்டர் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 22-25% சிங்கிள் செக்டரை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணுங்க. அதாவது எந்த ஒரு செக்டர்லையும் வந்து 20% மேலே போகாத அளவுக்கு பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்கட் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் 1 crore above 1 crore மேலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 25-30 ஸ்டாக்ஸ் இருந்தாவே போதும். அதை விட ஜாஸ்தி ஸ்டாக்ஸ் நம்ம போவே தேவையில்லை. லார்ஜ் கேப்பை வந்து நீங்கள் ஒரு 80% வச்சுக்கோங்க. எதனாலேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கிடையாது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ரிமைனிங் மிட் கேப்பில் வந்து ஒரு 20% கன்சிடர் பண்ணுங்க. எந்த ஒரு சிங்கிள் ஸ்டாக்லையும் வந்து ஒரு 10% மேலே போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஏஐ ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டாக்ஸ்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹெவியான போர்ஷன் எடுத்திருக்கீங்க டிஃபென்ஸில். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஜாஸ்தியாக பை பண்ணதுனால இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷனாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 20-25 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி மூலியோ லம்சம் மூலியோ அதில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம வந்து ஒரு 10-20 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ரன் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸலண்டான ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து செக்டர் அலோகேஷன் சாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஐடி செக்டர், பேங்கிங், ஆட்டோ, ஈடிஎஃப் இந்த மாதிரி வந்து ஒரு 1 crore அளவு நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு 10-12 செக்டர்ஸே வந்து மோர் தென் எனஃப். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த இல்லை இப்போ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டாப் பிரியாரிட்டி கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 20% கொடுத்துருக்கேன். இன்னும் பேங்கிங் ஆகட்டும், அதே மாதிரி எஃப்எம்சிஜி, ஃபார்மா இதுலாம் வந்து இன்னும் ரைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து செக்டர் லொகேஷன் வந்து டெஃபினட்டாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த வகையிலையும் வந்து 20% மேலே போகாத அளவுக்கு பார்த்துங்க. சர்வீஸ் செக்டர் அதாவது பேங்கிங் செக்டர், ஐடி செக்டர் மேக்ஸிமம் 20% வரைக்கும் கொடுங்க. அதே மாதிரி ஃபார்மா செக்டருக்கும் ஆட்டோ செக்டருக்கும் ஒரு 15% வரைக்கும் கொடுங்க. ரிமைனிங் செக்டர் எல்லாம் ஒரு 10% கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8
80% வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க, ரிமைனிங் வந்து ஒரு 20% வந்து அதர்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம ரெகுலரா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ராக் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றத பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10% மேல போகாத அளவுக்கு பாத்துங்க. இப்ப வந்து நம்ம கோல்டுல வந்து ஒரு 10%, அதாவது 5-10% வந்து நம்மளோட போர்ட்போலியோ சைஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபென்சிவா இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% மேல சிங்கிள் ஸ்டாக்ல போகாத அளவுக்கு நீங்க வந்து பேலன்ஸ்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்ல 5.2, இப்ப நான் இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 5%ல இருந்து 0%க்குள்ள நான் எல்லாமே அலோகேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 10% மேல போகாத அளவுக்கு பாத்துக்கிறத நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சிங்கிள் ஸ்டாக் ஃபால் ஆனா கூட நம்ம போர்ட்போலியோல பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நீங்க டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 1-2 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸலண்டான ஒரு வேல்யூஷன்ல கிடைச்சிச்சு. அதனால வந்து நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஹெவியா பை பண்ணி நம்மளோட போர்ட்போலியோ செக்டர் அலோகேஷன்லயே வந்து மேக்சிமம் 90% வரைக்கும் கொடுத்துருந்தோம். இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கு. இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதே மாதிரி ஃபார்மா செக்டர்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எஃப்எம்சிஜி டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். 25-30 ஸ்டாக்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா 30-40 ஸ்டாக்ஸ்க்கு மேல போகாத அளவுக்கு நீங்க வந்து உங்களோட போர்ட்போலியோ சைஸை மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களோட ஸ்டாக்கை வந்து நீங்க அட்லீஸ்ட் அதோட ரிசல்ட்ஸ் வர்றப்ப ரிசல்ட்ஸை வச்சு பார்க்க முடியும், அதோட நியூஸஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். எஸ்ஐபி மோட்ல லம்சம் மோட்ல ரெகுலரா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அதே போதும், புதுசு புதுசா நம்ம வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. சாலிடான ஸ்டாக்கை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலரா அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா 5 லாக் போர்ட்போலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 1-1 crore வரைக்கும் ஒரு சாம்பிள் போர்ட்போலியோ வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து நான் கொடுத்துருப்பேன். அது வந்து ஒரு சாம்பிள் தான். ஸோ நீங்க இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 5 லாக் போர்ட்போலியோல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 10-15 ஸ்டாக்ஸ் இருந்தாவே மோர் தென் எனஃப். ஸோ ஒரு 5-7 செக்டர்ஸ் இருந்தாவே போதும். ஸோ நீங்க இதுக்கு மேல வந்து உங்களோட போர்ட்போலியோ சைஸ பெருசு பண்றப்ப தான் வந்து நம்ம ஆல்ரெடி இப்ப நம்ம ப்ரீவியஸா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஹியூஜான போர்ட்போலியோ சைஸ், அதாவது ஒரு 25-30 ஸ்டாக்ஸ் இல்லைன்னா 30-40 ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஒரு 12-15 செக்டர் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ மற்றபடி நம்ம போர்ட்போலியோ சைஸ் வந்து கம்மியா இருக்கிறப்ப ஓரளவுக்கு கம்மியான ஸ்டாக்ஸ் இருந்தாவே மோர் தென் எனஃப். நீங்க உங்களோட போர்ட்போலியோ சைஸ பெருசு பண்ண அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாக்ஸையும் சரி அதே மாதிரி உங்களோட செக்டரையும் வந்து ரைஸ் பண்ணுங்க. இப்ப பார்த்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட போர்ட்போலியோல எப்படி வந்து ரீபேலன்ஸ் பண்ணலாங்கிறத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ஓனா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட போர்ட்போலியோ வந்து ரீபேலன்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவெண்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கொசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.